Hello students, I am Ramanan. In the video, class 11, exercise 4.5, sum number 23. This is 3 mark range of sum. NC4, NC5, NC6 are in AP. The value of N can be. We know that A, B, C is in AP. The difference between the terms like B minus A. B minus A is equal to C minus B. அப்ப இந்த B இந்த பக்கம் வந்துச்சுனாக்க B plus B is equal to C plus A. 2B is equal to C plus A அல்லது A plus E நம்ம ஒரு condition பார்த்திருப்போம். The same like இப்ப இந்த central value நம்ம subtract பண்ண போறோம். அதாவது NC5 minus NC4. T2 minus T1. அதே போல T3 minus T2. அதாவது NC6 minus NC5. இப்போ இந்த NC5 ரைட் சைடில் போகணும், இந்த NC4 லெஃப்ட் சைடில் வந்து ரைட் சைடில் வந்துடும். ஸோ NC5 ப்ளஸ் NC5 இஸ் ஈக்குவல் டு NC6 ப்ளஸ் NC4. ஓகே, இது என்ன ஆகும்னா 2 டைம்ஸ் ஆஃப் NC5 வரும், ஈக்குவல் டு NC6 ப்ளஸ் NC4 அப்படின்னு வரும். ஓகே, ஸோ இதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படின்னா 2N ஃபேக்டோரியல் டிவைடட் பை 5 factorial into n minus 5 factorial, which is equal to n factorial by 6 factorial into n minus 6 factorial plus n factorial divided by 4 factorial into n minus 4 factorial. Okay, இதை எப்படி எழுதலாம்னா 2 into n minus 4 factorial, sorry 4 into 6 divided by இது n minus 4 factorial, n minus 4 into n minus 5 factorial. இந்த 5க்கு வந்து தனியாக நம்ம போட்டுக்கலாம் 5 into 6. அடுத்ததா இங்கே 4 into n minus 5 divided by 6 factorial into n minus 4 into n minus 5 into n minus 6 factorial plus 5 into 6 divided by n minus 4 factorial into 5 into 6 into 4 factorial. ஓகே, இப்போ நீ அதெல்லாம் 12 into n minus 4 divided by n minus 4 factorial into 6. Okay, or 6 factorial, 6 வேணா 6 factorial எழுதிக்கலாம். ஸோ இங்கே வந்து n minus 4 into n minus 5 ஹோல் divided by n minus 4 factorial into 6 factorial plus 30 divided by n minus 4 factorial into 6 factorial. டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் கேன்சல் ஆகிடும், ஏன்னா இதுவும் காமனாக இருக்குது இதுவும் காமனாக இருக்குது. ஸோ டோட்டலி கேன்சல். இங்கே வந்து 12n minus 48 இஸ் ஈக்குவல் டு, இதை வந்து நம்ம 30 ப்ளஸ்ன்னு எடுத்துக்கலாம், ஃப்ரண்டில் நம்பர் எடுத்துகிட்டு வந்துடலாம், n ஸ்கொயர் மைனஸ் 9n ப்ளஸ் 20 இல்லையா. இப்போ எல்லாத்தையுமே ரைட் சைடு கொண்டு போயிடலாம், 0 இஸ் ஈக்குவல் டு என் ஸ்கொயர் மைனஸ் இந்த எத்தனை என்ன இருக்கு பாருங்க, இந்த மைனஸ் 9n இங்கேருந்து வரக்கூடிய ஒரு 12 மைனஸ் 12n, அப்போ மைனஸ் 21n வரும். இங்கே ஒரு 20 இருக்குது, 20 ப்ளஸ் 30 50, இங்கே ஒரு ப்ளஸ் 48, அப்போ ப்ளஸ் 98. ஸோ ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வரும்போது 14 இன்ட்டு மைனஸ் 7. ஸோ என்னென்ன எழுதலாம்னா என் மைனஸ் 14 இன்ட்டு என் மைனஸ் 7. தேர் ஃபோர் என் இஸ் ஈக்குவல் டு 7 அண்ட் 14. நம்ம சம்மில் கொடுத்துருக்கிறது என்னென்னா வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க 14. ஸோ அதான் ஆன்சர் இருக்கு. ஓகே, நான் நடத்தின இந்த சம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.